வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் டைம்ஸ் வித் மீ நதியா. ஓகே, நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்க விடுதலை 2 அந்த படத்தில் தான் அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து ஷூட் போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு பேலன்ஸ் ஷூட் மட்டும் தான் இருக்குது அண்ட் டப்பிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து தீபாவளி அன்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குற ஒரு படம் விடுதலை 2 தான். ஏன்னா விடுதலை 1 வந்து மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆச்சு. நம்ம சூரியோட நடிப்புலையும் நம்ம விஜய் சேதுபதி சார் அவரோட நடிப்புலையும் பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து விடுதலை 2 வந்து ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதலை 2 முடிச்சதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் வந்து சூர்யா கூட இணைஞ்சு பாடி வாசர் பண்ண போகிறாரு. ஸோ விடுதலை 2 வந்து இந்த இயர்க்குள்ள தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வெற்றிமாறன் அவர்களை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆரோட 50வது படத்தோட தகவல் தான் எனக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து தக் லைஃப்பில் வந்து பயங்கரமாக ஷூட் பிஸியில் இருக்காரு. போஸ்டர்லாம் போட்டு பயங்கரமாக ரசிகர்களுக்கு வந்து ஒரு குஷாலம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து அவரோட 49 மூவி இருக்குது, 48 மூவி இருக்குது, அதையும் தாண்டி இப்போ வந்து 50th மூவி வந்து எடுக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. யார் அந்த டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதா கொங்கரா அவங்க தான் வந்து எடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. சுதா கொங்கராவும் அண்ட் சிம்பு அவர்களும் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ 50th மூவி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட டைரெக்ஷனில் நம்ம சிம்பு நடிக்கிறார் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க வந்து சூர்யாவே அந்தளவுக்கு காமிச்சிட்டாங்க அப்படின்போது எஸ்டிஆரை பயங்கரமாக காமிப்பாங்க. அவங்களோட கதையும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த காம்போ வந்து சேருதா அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்டேட் கிடையாது, இது ஒரு வீடியோ வந்து இப்போ பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களும் நாகார்ஜுனா அவர்களும் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் போன வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு வேளை ரெண்டு பேரும் வந்து குபேரா படத்துக்காக தான் ஹைதராபாத் போகிறாங்க போல அப்படின்ற பேச்சுவார்த்தையும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம தனுஷ் அவர்களோட ராயன் படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது குபேரா. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாகார்ஜுனா நிறைய கேஸ்ட்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க. ஹைதராபாத்தில் என்ன ஷூட் பண்ண போகிறாங்க, இவங்க ரெண்டு பேரோட போர்ஷன் மட்டும் தான் இருக்கா இல்லை யாராவது வந்து ஜாயின் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். டைரக்டர் ராம் அவரோட இயக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்க 7 கடல் 7 மலை. இந்த படத்தில் வந்து ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா 2023 வரும் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ 2024 ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இந்த படத்தில் வந்து யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிம் பாலே அண்ட் சூரி அஞ்சலி இவங்க தான் நடிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த 4 படங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இந்த படம் பேசுவது இந்த மானுடத்தின் காதல் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. ஸோ அதுதான் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜண்ட் சரவணன் அவரோட அடுத்த படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரை செந்தில்குமார் நம்ம கருடன் படம் எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற நம்ம சரவணன் அவரோட ஃபோட்டோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தி லெஜண்ட் அந்த படம் வந்து நல்லா ரீச் ஆச்சு. அதை தொடர்ந்து 2வது படம் நடிக்கிறாரு. நம்ம துரை செந்தில்குமார் சரவணன் அவர்களை வந்து எந்த அளவுக்கு காட்ட போகிறாங்க அண்ட் இந்த கதை வந்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட், இது அப்டேட் கிடையாது, இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டைரக்டர் அமீர் அவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு, மதுரையில் தான் நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுத்திரகன்னி, சசிகுமார் அவர்கள் அண்ட் வெற்றிமாறன், ஆர்யா இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அதில் சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் வேறு இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அமீர் அவர்கள் வந்து படம் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய மக்களோட திருமணத்தையும் வந்து ஒரு கிராண்டாக கூட இல்லைங்க, சிம்பிளாக நடத்தியிருக்காரு, எல்லாரையும் பார்க்குற அளவுக்கு நடத்தியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் மகளோட திருமணத்துக்கு அப்புறம் அடுத்த படம் ஏதாவது வந்து டைரக்ட் பண்ண போகிறாரா அப்படின்றது. ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் பா ரஞ்சித் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த படமா அப்படின்னு கேட்காதீங்க, அடுத்த படம்லாம் கிடையாது. அவரோட நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து 9வது படத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு போஸ்டர் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ரு சாமா மாதிரி ஒரு பிக்சர் வந்து போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பா ரஞ்சித் பிரசன்ஸ் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. ஸோ பார்க்கலாம் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து 9வது படத்தை வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ நம்ம பா ரஞ்சித் அவர்கள் வந்து டைரக்ஷனை விட ப்ரொடக்ஷனில் தான் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன்லேயும் பிஸியாக இருங்க சார், பட் வந்து தங்கலான அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. அதையாவது கொஞ்சம் அப்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ஷோட ஃபைனல் வந்தாச்சு அண்ட் இதோட நான் ஷட்டர் க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் இவங்களை பற்றி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கேன். அண்டில் தென், உங்கள் கிட்டேருந்து விடை பெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.